ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நியாசத்ரயி அதை இப்போது உபன்யாசமாக தொடங்கியிருக்கோம். நியாசத்ரயியில் முதலாவதாக நியாசவிம்சதி, நியாசதிலகம், நியாசதசகம்னு சுவாமி தேசிகன் இது மூணுத்தையும் நியாசத்ரயின்னு சாதிச்சிருக்கார். அவைகளில் அடியன் இப்போது நியாசதசகத்தை பற்றி கொஞ்சம் விஜாபிக்கிறேன். யதா காலம் யதா அவகாசம் அடியனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இந்த நியாசதசகத்தை பற்றி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஏற்கனவே நியாசம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அவதாரிகையில் இதை பற்றி அடியன் ரொம்ப விஷதமாகவே உபன்யாசம் பண்ணியிருந்தேன். எம்பெருமானுடைய சரணாகதி தத்துவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் நியாசதசகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம், சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். ரொம்ப சின்னதான ஸ்தோத்திரம். பிரதிதினம் நாம் சேவிக்கிறதுக்கு தகுந்ததான ஸ்லோகங்கள். இவ்வளவு சுலபமாக, இவ்வளவு சுருக்கமாக, ஒரு விஷயத்தையும் விடாமல் பிரபத்தியை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னால் அது சுவாமி தேசிகனால் மட்டும்தான் முடியும். 10 ஸ்லோகங்கள், அதுவும் அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், அனுசந்திக்க ரொம்ப வசதியான ஸ்லோகங்கள். திருவாராதனம் பண்ணுற காலங்கள்லேயும் சரி, கோவில்களில் சன்னதியில் எம்பெருமானை சேவிக்கிற காலத்திலையும் சரி, இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சேவித்தால் நமக்கு சிரேஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுவாமி தேசிகன் நியாசதசகம், நியாசவிம்சதி, நியாசதிலகம்னு பிரிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக பிரித்தார் இந்த ஸ்லோகங்களை. எல்லாரும் கற்று உணரும் வண்ணம் இந்த நியாசதசகம் சொல்லப்பட்டிருக்கு. அனுஷ்டானத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம் இது. இது இன்னும் அழகாக சொல்லணும்னா இது தேவப்பெருமாள் விஷயமாக இந்த ஸ்தோத்திரங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால். இப்போ நியாச விம்சத்தின்னு எடுத்துட்டால் பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள், சிரக்தராவிரத்தத்தில் ஸ்தோத்திரங்கள், பிரபத்தியினுடைய லக்ஷணங்களை இதமித்தம்னு நிர்ணயம் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள். நியாச திலகமும் அப்படிதான். பல விருத்தங்களாலான 32 ஸ்லோகங்கள், அதனுடைய பாவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் நம்பெருமாள் அனுபவத்தில் ஸ்லோகங்கள் இருக்கும். இந்த நியாசதசகம்னு வரும்பொழுது ஒரு சரணாகதி விஷயமாக ஒரு 10 ஸ்லோகங்கள் தேவப்பெருமாள் கிட்ட அர்த்தவர்ணனம் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான ஸ்லோகங்கள் அப்படி இருக்குன்னா, இது சுவாமி தேசிகன் எவ்வளவு சாதுரியமாக சரணாகதிக்கு பின் உத்தரகிருத்தியம் எப்படி இருக்கணுமோ அது அப்படியே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகங்கள்னால் காண்பிச்சிருப்பார். எப்படி பிரபத்தியால் தான் நாம் நிர்பரனாக இருக்கோம், நிர்பயனாக இருக்கோம், இது எல்லாத்தையும் சுவாமி நமக்கு நல்லா உணர்த்திருக்க முடியும். இந்த ஸ்தோத்திரங்களுக்கு ஸ்ரீபாஷ்ய சீனிவாசாச்சார் சுவாமி அப்படின்றவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சம்ஸ்கிருதத்தில். கோபால தாத்தாச்சாரியார் சுவாமி மணிப்பிரவாளத்தில் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதே போல் நம்முடைய வியாக்கியான சக்கரவர்த்தி ஸ்ரீசைல தாத்தாச்சாரியார்
இதுக்கு அற்புதமான வியாக்கியானத்தை தமிழில் வேதாந்தபரமாக சாதிச்சிருக்கார். இந்த வியாக்கியானங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கிறது. பௌண்டரிகபுர ஆசிரமத்தில் இது வெளியிட்டிருக்கா, நியாசத்ரயின்ற புஸ்தகத்தை. இதில் முதல் ஸ்லோகம், அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபலம் ததாம் நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதஹாம். அஹம் மத்ரக்ஷணபரஹ, நான் என்னும் ஆத்மஸ்வரூபமும், மத்ரக்ஷணபரஹ, என்னை காக்கக்கூடிய பொறுப்பும், ததா அவ்வாறே, மத்ரக்ஷண பலம், என்னை காப்பதால் வரும் பயனும், ந மம, என்னுடையது அல்ல. ஸ்ரீபதே ரேவா, ஸ்ரீமன் நாராயணனுடைய, அவனுடையது இதி என்று புதஹ, தத்துவஜானம் பெற்றவன் ஆத்மானம் நிக்ஷிபேத், அவனுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும். இது ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். இந்த ஸ்லோகம் அங்கியினுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறது. ஷட்விதா சரணாகத்திக்குன்னு நாம் ஞாசத்ரயியில் பார்த்தோம் அவதாரிக்கையில். அதில் ஆத்ம நிக்ஷேபம்ன்றது அங்கம், அங்கி ஐந்து அங்கங்களோடு கூடின, அதாவது ஆனுகூல்யசிய சங்கல்பா, பிராதிகூல்யசிய வர்ஜனம், கோப்திருத்தம், கார்பண்யம், ரக்ஷிஷ்யதி இது மகாவிஸ்வாசான்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து அங்கங்களோடு சேர்ந்த அங்கி ஆத்ம நிக்ஷேபம். இந்த அங்கியாக இருக்கக்கூடிய ஆத்ம நிக்ஷேபத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்தோத்திரம். அதிலும் அகம், என்னுடையதான ஆத்ம ஆத்மீயங்கள், அவைகளுடைய சுரூபங்கள், மத்ரக்ஷண பரம், அடியனுடைய ரக்ஷா பாரம், காப்பாற்றக்கூடிய ஒரு பாரம், ததா மத்ரக்ஷண பலம், பலம், அடியனுடைய ரக்ஷணத்தினால் இருக்கக்கூடிய பலம், நான் மம, இது என்னுடையது கிடையாது அப்படின்ற ஞானம் யாருக்கு இருக்கும் அப்படின்னால், புதஹா, புதஹான்றதுக்கு யாரோ தெருவில் போகிற மனுஷன் இல்லை, ஆச்சாரியனுடைய கடாட்சம் பெற்றவனால் மட்டும்தான் இந்த அவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு ஒரு பிரசக்தியே இல்லை. ஏன் அப்படின்னால், ஆச்சாரியனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக இருந்தால், சர்வசேஷியாக இருக்கக்கூடிய சுதந்திரனான ஈஸ்வரன் நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு, எதையுமே ரட்சித்து கொள்ளக்கூடிய ஒரு யோக்கியம் நமக்கு இல்லைன்றது. ஆத்மா ராஜ்யம் தனம் செய்வ களத்திரம் வாகனானிச்ச ஏதத் பகவதே சர்வமிதி தத் பிரேக்ஷிதம் சதா. ஆத்மாவாக இருக்கட்டும், ராஜ்யமாக இருக்கட்டும், தனமாக இருக்கட்டும், களத்திரம்னா மனைவி, வாகனங்கள்னால் நம்முடைய நாம் உபயோகப்படுத்துகிற வாகனங்கள், இதெல்லாமே பகவானால் கொடுக்கப்பட்டது, பகவானிடத்திலே அர்ப்பணிக்கிறேன், இது எல்லாவற்றையும் அவன் காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். கூடுமான வரைக்கும் பார்த்தால் சுவாமி தேசிகன் எந்த விதமான ஸ்தோத்திரங்கள் இயற்றினாலும் இந்த மாதிரியான விஷயத்தை சுவாமி தேசிகன் அழகாகவே சாதிப்பார். எந்த ஸ்தோத்திரம், அயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் ஆரம்பித்து எந்த ஸ்தோத்திரமாக இருந்தாலும், சுவாமி தேசிகனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் ஆத்ம நிக்ஷேபம். இந்த ஆத்ம நிக்ஷேபத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய விஷயத்தில் சுவாமிக்கு அப்படி ஒரு உற்சாகம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயம் எல்லா ஸ்தோத்திரங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னால், விவேகிகள் இந்த மாதிரியான ஒரு கிரமத்தில் தான் அனுசந்திக்கணும் அப்படின்றது சுவாமியுடைய ஒரு அபிப்பிராயம்.
ஆத்மாத்மீயங்களுடைய பரநியாசங்கள் ஹியாத்ம நிக்ஷேப உச்சத்தை அப்படின்னு ஆத்மாவுடைய நிக்ஷேபத்தினால ஏற்படுறது. லக்ஷ்மி தந்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, தேன சம்ரக்ஷமானஸ்ய பலே சுவாமிய வியுக்ததா கேசவார்ப்பண பர்யந்தா ஹியாத்ம நிக்ஷேப உச்சதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். தேன சம்ரக்ஷியமானஸ்ய அவனால் சம்ரக்ஷிக்கப்பட்ட எனக்கு பலே சுவாமிய வியுக்ததா, சுவாமியினிடத்திலே அவனுக்கு தான் சேருமே தவிர நமக்கு இது சேராது. இதே சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாங்க பிரபதனாதிகாரத்தில் சீமத்சாரத்தில் தெரிவிக்கிறார். இதை சொல்லும்பொழுது வியாக்கியானத்தில் பார்த்தால் கூட இருக்கும், சாரத்தில் முமுக்ஷு மாத்திர சாமான்யம் சுரூபாதி சமர்ப்பணம் அகிஞ்சனே பரநியாசஸ்து அதிகோ அங்கிதயா ஸ்திதா. அங்கியினுடைய இந்த ஆத்ம நிக்ஷேபத்தினுடைய சமர்ப்பணம், சுரூப சமர்ப்பணம், இந்த சமர்ப்பணமானது அதாவது இந்த அங்கியினுடைய சுரூபமானது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சுரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம்னு சொல்லி மூணு விதமாக பிரிச்சிருக்கா. இந்த கர்மயோகம் ஞானயோகாதிகளை விட்டுட்டு பார்த்தால் முமுட்சுக்களுக்கு சுரூப சமர்ப்பணமும் பல சமர்ப்பணமும் பண்ணியே ஆகணும். அதாவது கர்மயோகா ஞானயோகாதிகளை அனுஷ்டித்த முமுட்சுக்கள் அவள் சொரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம்லாம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அவன் முமுட்சுவாக ஆனபடியினால இந்த சொரூப சமர்ப்பணமும் பல சமர்ப்பணமும் எல்லா வித்தைகள்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த சொரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம்ன்ற மாதிரி தகர வித்யாதிகளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நியாச வித்தியிலையும் இருக்குது. ஏன்னா இந்த சொரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் இவைகளை அதாவது ரக்ஷா பரத்துக்கு ஆகிஞ்சன்யம் காரணமாக இருக்குது. வேறொரு உபாயத்தில் ஈடுபட்ட இந்த முமுக்ஷு உபாயாந்தர அசக்தனாக இவன் இந்த பிரபத்தியில் ஈடுபடுறபடியினால் பரதமர்ப்பணம் ஞாச வித்தியில் அதிகமாகுது. நம்மளால் பக்தியோகத்தில் பிரவர்த்திக்க முடியாத காரணத்தினால ஒரு கர்மயோகம் மூலமாகவோ ஞானயோகாதிகள் மூலமாகவோ பக்தியின் மூலமாகவோ பக்தி மேலிட்டோ நம்மளால் நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்துக்கு இது என்னால் முடியாது, எனக்கு இது உகந்ததாக அமையவில்லை அப்படின்றத முடிவு பண்ணி நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தை தெரிவிக்கிறதுக்காக எனக்கு இதுதான் இந்த இப்படி என்னுடைய சொரூபம் இதுதான் அனன்யகதி என்னுடைய எனக்கு வேறு எந்த விஷயமும் தெரியல, ஒரு விஷயம் என்னுடைய பரங்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் நான் எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறேன்ற ஒரு ஆத்ம நிக்ஷேபம் இருக்கு பாருங்க, அதுதான் ஞாச வித்தியில் முக்கியமான விஷயம். பெரியவாள் வியாக்கியானங்களில் பார்த்தால் இந்த பரசமர்ப்பணத்தை கொண்டு தான் அவ பிரபத்தியை கொண்டு தான் பரசமர்ப்பணம்னே சொன்னாள். ஒரு கர்மயோகாதிகள்லையோ ஞானயோகாதிகள்லையோ இழிந்த ஒரு புருஷன் பரசமர்ப்பணம் பண்ணிட்டான் அப்படின்னு இல்லை.
இந்த பிரபத்தி எதனால் ஏற்பட்டது அப்படின்னா ஆத்ம நிக்ஷேபம் பண்றதுனால மட்டும்தான் ஏற்பட்டது. பிரபத்தி சகல பல சாதனமாக இருந்தால் கூட பிரயோஜனாந்தரத்தை உத்தேசித்து ஒருவன் பிரபத்தி பண்ணினால், மோட்சத்தை தவிர வேறொரு பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி அவன் ஒரு பிரபத்தியை பண்ணிட்டானால், அவன் உபாயாந்தர அசக்தனாக அகிஞ்சனாக ஆகிஞ்சன்ய காரியமான பரநியாசத்தை மாத்திரமே வைத்து கொண்டு ஸ்வரூப சமர்ப்பணமோ பல சமர்ப்பணமோ முமுக்ஷுத்துவத்தினுடைய காரியமாக இருக்கிறபடினால அவைகளில் இது சித்திக்கிறது இல்லை. பிரபத்தியானது மோக்ஷார்த்தமாக ஒரு பிரபத்தி பண்ணினால், மோக்ஷத்தை வேண்டி ஒரு பிரபத்தி பண்ணினானால் அவனுக்கு ஆகிஞ்சன்யமோ பரநியாசமோ முமுக்ஷுத்துவத்தை பற்றி ஒரு ஞானமோ இருக்கிறபடினால அவனுக்கு ஸ்வரூப சமர்ப்பணமும் இருக்கும், பர சமர்ப்பணமும் இருக்கும், பல சமர்ப்பணமும் இருக்கும். இந்த விவேகம் தான் இங்கே வேணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஸ்லோகத்தில். நமம ஸ்ரீபதேரேவ இத்தி ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஞானம் மூலம் உபாயாந்தரங்களில் நாம் உத்தேசம் பண்ணி வேறொரு பலனை ஆசிரயிச்சு நாம் நம்முடைய சமர்ப்பணத்தை எம்பெருமானிடத்தில் சேர்க்கிறதுக்கு பதில் நாம் மோட்சத்தை உத்தேசித்து நம்முடைய ஆத்ம நிக்ஷேபத்தை எம்பெருமானிடத்தில் தெரிவித்தோமானால் இந்த ஞானம் நம்மை மேல் நோக்கி அழைத்தண்டு போகும் அப்படின்னு சுவாமியுடைய அபிப்பிராயம். இதை சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது எனக்குரியேன் எனது பரமென்பே எண்ணாது இவையனைத்து இவையனைத்தும் இறையில்லா விரை கடைத்தோம் அப்படின்னு அவருடைய பிரபந்தங்கள்லையும் காண்பிக்கிறார். என்னுடைய சொரூபம், என்னுடைய ரக்ஷண பரம், என்னுடைய ரக்ஷண பலம் இது எதுவுமே என்னுடையது கிடையாது. எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய ஸ்ரீபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் சேர்ந்தது. இது சாங்கப்பிரபதனாதிகாரத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். அதுவும் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால் நாம் ஆமா ஸ்ரீபதேரேவ அப்படின்றது என்னுடையது கிடையாது, சாட்சாத் ஸ்ரீபதியினுடையது தான் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த எண்ணம்னா சாட்சா லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமான சொல்கிறபடினால. ஏன்னா சாஸ்திரம் லக்ஷ்மி விசிஷ்டனே உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி தந்திரத்தில் லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேச்ச கீயத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தத்தில் யாரை பற்றி சொல்லிருக்கா நிறைய அப்படின்னா லக்ஷ்மி விசிஷ்டனை பற்றி தான் சொல்லிருக்காளோ தவிர வேறு எதை பற்றியும் சொல்ல. ஏன்னா ஸ்வரூப சமர்ப்பணமாக இருக்கட்டும், அங்கியினுடைய ஸ்வரூபத்தில் ஸ்வரூப சமர்ப்பணமாக இருக்கட்டும், பர சமர்ப்பணமாக இருக்கட்டும், பல சமர்ப்பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லக்ஷ்மி விசிஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பிரதி சம்பந்தியோ தவிர வெறும் எம்பெருமான் இல்லைங்க. ஏன்னா நாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்பொழுது இனி எனக்கு ஒரு பரமும் இல்லை, அதை அத்தியவசிக்கிறான் பாருங்க. இதனால் ஏற்படுற ஒரு பலன் ரக்ஷணத்தை ரக்ஷண பலன் கூட எனக்கு சேர போகிறதில்லை.
எல்லாமே எம்பெருமான் ஒருவனுக்கே சேர்றது எல்லாம். ஸ்வநிர்பரத்வ பர்யந்த ரக்ஷைக கார்த்திய பாவனம், ரக்ஷைகார்த்திய பாவனம். இது சொல்லும்பொழுது சுவாமி தேசிகன் ஸ்வநிர்பரத்வ பர்யந்த ரக்ஷகைகார்த்திய பாவனம் தியக்த ரக்ஷா பலஸ்வாமியம் ரக்ஷஸ்ய ஆத்மசமர்ப்பணம் அப்படின்னு சமர்ப்பணத்தை ஸ்பஷ்டமாக சாதிச்சு, ஸ்வரூப சமர்ப்பணத்தை ஸ்பஷ்டமாக சாதித்து அவராலே பரசமர்ப்பணத்தையும் பல சமர்ப்பணத்தையும் சூச்சிப்பிக்கிறார் நமக்காக சுவாமி தேசிகன். இதே மாதிரி பரசமர்ப்பணம் பண்ணிக்க ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அதிகாரங்களுக்கு ஏற்றா போலே அந்தந்த சமர்ப்பணங்களில் ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் மூணு சமர்ப்பணம் சொல்லியிருந்தால் கூட ரக்ஷணபர சமர்ப்பணம் தான் ரொம்ப பிரதானம். ஆத்ம சமர்ப்பணமாக இருக்கட்டும் பல சமர்ப்பணமாக இருக்கட்டும் இதெல்லாம் அடுத்த முக்கியத்துவம் தான். சமர்ப்பணம் இப்படி ஸ்வரூப சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் பர சமர்ப்பணம்ன்ற விதமாக சுவாமி தேசிகன் மூன்று விதமாக காட்டுறார் தாசன்.